அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் 26/12/2021 அன்று நடந்திய இலவச பயிற்சி தேர்வில் இருக்கக்கூடிய கணித வினாக்களுக்கான விடைகளை வந்து பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்முடைய சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சேனலில் பிளேலிஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தேவையான கணித வீடியோக்கள், தமிழ் வீடியோக்கள், பொது அறிவு வீடியோக்கள் வந்து உள்ளன. ஒவ்வொரு வீடியோவையும் முழுமையாக பாருங்கள். தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இப்போ அந்த தேர்வில் இருக்கக்கூடிய கணித வினாக்களுக்கான விடைகளை வந்து பார்க்கலாம். முதல் கேள்வி, ரூபாய் 10,950 என்ற அசலுக்கு 42 நாட்களில் ஆண்டிற்கு 10% தனி வட்டி முறையில் கிடைக்கும் வட்டி எவ்வளவு? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி, அதுக்கு ஃபார்முலா வந்து I=PNR/100. ஸோ அதில் பின்றது அசல், எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 10,950. என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது வந்து காலம் வந்து ஆண்டுகளில் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பயன்படுத்துவோம். ஆனால் இங்கே வந்து காலம் வந்து பார்த்திங்கன்னா 42 நாட்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா 42 வருஷத்துக்கு எத்தனை நாட்கள், 365 நாட்கள். ஸோ அப்போ எண்ணுக்கு பதிலாக 42/365 அப்படின்னு போடுறோம். ஸோ பிக்கு பதிலாக வந்து 10,950 போடுறோம். அடுத்தது ஃபார்முலாவில் ஆறு இருக்கு இல்லையா, ஸோ ஆறுன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அது வந்து 10% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது 10,950 பிக்கு பதிலாக, எண்ணுக்கு பதிலாக 42/365 இன்ட்டு ஆறுக்கு பதிலாக வந்து 10%. ஸோ 10/100. சரி, இப்போ இந்த சைபருக்கு இந்த சைபர் கேன்சல் பண்ணிடலாம், இந்த சைபருக்கு இந்த சைபர் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது 1095 இன்ட்டு 42/365. இப்போ இந்த 365 மூணால் பெருக்குனீங்க அப்படின்னா 3×5 மீதி 1, 3×18=19, மீதி 1, 3×9=10. ஸோ 1095 கரெக்டாக வரும் 3 times. அப்போ மீதி இருக்கிறது 3×42, 3×42 பெருக்கினா 126, அதான் வந்து ஆன்சர். சரிங்களா. அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட தொகையானது சில வருடங்களில் 5 மடங்காகிறது, அதன் வட்டி விகிதம் 8% எனில் எத்தனை வருடங்களில் 5 மடங்காகும்? இப்போ இதுக்கு வந்து ஷார்ட்கட் இருக்குது. இப்போ எத்தனை மடங்கு கொடுத்துருக்குறாங்க, 5 மடங்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதிலிருந்து 1 கழிச்சிக்கணும், எத்தனை மடங்கு கொடுக்குறாங்களோ அதிலிருந்து 1 கழிச்சிக்கிட்டு இன்ட்டு 100/ கொடுத்துக்கிற வட்டி வீதம், வட்டி வீதம் எவ்வளோ, 8%. ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக ஃபார்முலா வேணும் அப்படின்னா y-1/r×100, இதான் வந்து n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரியா, ஒய்ன்றது எத்தனை மடங்கு, இந்த இடத்துல வந்து 5 மடங்கு, அதனால் 5லிருந்து 1 கழிக்கிறேன், இன்ட்டு 100/ வந்து ஆறு வந்து 8% கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா 5×1 போச்சுன்னா 4, 1 நாள் 4, 2 நாள் 8, 100 2 வகுத்திங்க அப்படின்னா 50. ஸோ அப்போ 50%, சாரி 50 வருஷம், ஏன்னா எத்தனை வருடங்கள் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ 50 வருஷம், அதான் வந்து ஆன்சர். ஒரு தொகைக்கான தனி வட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் 1/9 மடங்காக உள்ளது, மேலும் வருட வட்டி வீதம் காலத்திற்கு சமம் எனில் அத்தொகைக்கான வருட வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபார்முலா வந்து I=PNR/100. சரி, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா தனி வட்டி வந்து என்னவா மாறுது அப்படின்னா தொகையில் 1/9 மடங்காக உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ தொகை வந்து பின்னு எடுத்துக்கிறோம், அப்போ வட்டி வந்து என்னென்னா அதில் 1/9 மடங்கு, அதனால் 1/9 பின்னு எடுத்துக்கிறோம். சரி, அடுத்தது n எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அடுத்தது வருட வட்டி வீதமும் காலமும் சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ரெண்டும் ஈக்குவல், n = r னு கொடுத்துட்டு r வந்து கேட்குறாங்க.
ஸோ அதனால் எண்ணுக்கு பதில் ஆர் போட்டுக்கிறேன், ஏற்கனவே ஒரு ஆர் இருக்குது. சரி, டிவைடட் பை ஹண்ட்ரட். இப்போ இந்த பிக்கு பி கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஹண்ட்ரட் டிவைடட் பை நைன் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரி, இதிலிருந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 10/3 கிடைக்கும். இந்த 10/3 வந்து ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள், இங்கே 10/3 ஆப்ஷன் இல்லை. ஸோ அப்போ என்ன செய்கிறோம், மூணாவது டேட் பண்ணிங்கன்னா 3/9, மீதி 1/3, ஓகேவா? ஸோ அப்போ 3/1/3 அதான் வந்து ஆன்சர். சரியா? அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட வசலானது 6 வருடம் மற்றும் 4 வருடங்களில் முறையே 8,880 மற்றும் 7,920 கிடைக்கும் எனில் அதன் வட்டி சதவீதத்தை காண்க. வட்டி முறை தனி வட்டி என கொள்க. இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து கொஸ்டினில் வந்து வட்டி சதவீதம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷில் வந்து என்ன இருக்குன்னா ஃபைண்ட் த பிரின்ஸிபல்னு இருக்குது. ஸோ இங்கே ஆன்சரும் வந்து பிரின்ஸிபல் தான் கொடுத்துருக்குறாங்க, ஆப்ஷன்ஸும். அப்போ தமிழ் கொஸ்டின் பேப்பரில் அசலை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ 6 வருஷத்தில், ஸோ 6 இயர்ஸில் எவ்வளோ அப்படின்னா 8,880. ஸோ 8,880. அடுத்தது 4 இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 இயர்ஸில் வந்து 7,920. சரி, இப்போ நம்ம கழிக்கிறோம் அப்படின்னா 2 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும். 4வது வருஷம் முடிவில் 7,920 இருந்தது, 6வது வருஷம் முடிவில் 8,880 மாறுதுன்னா அந்த 2 இயர்ஸுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டு அதாவது வந்து வட்டி எவ்வளோ அப்படின்னா அதை கழிக்கிறோம். ஸோ கழிக்கும்போது 8/2 போச்சுன்னா 6, 18/9 போச்சுன்னா 9,960. சரி, இப்போ நமக்கு 4 வருஷத்துக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டு 7,920 கிடைக்கும். ஒன்று நீங்கள் இதை பயன்படுத்துகிறீங்க, இதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ 2 வருஷத்துக்கு வட்டி வந்து 960 ரூபா. ஸோ அப்போ 4 வருஷத்துக்கு வட்டி அப்படின்னா இதை 2 பெருக்கிக்கணும். ஸோ 2 பெருக்கணும் 1,920 ரூபா. ஸோ அப்போ மொத்தம் வந்து 4 வருஷத்தில் நமக்கு 7,920 ரூபா கிடைக்குது. அதில் வட்டி எவ்வளோ அப்படின்னா 1,920 ரூபா கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது தான் வந்து அசல். ஸோ அப்போ 6,000 ரூபா வந்து அசல், அதான் வந்து ஆன்சர். அடுத்தது, விஷால் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 200 ஒரு அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். முடிவில் அவர் ரூபாய் 13,830 பெற்றார் எனில் வட்டி வீதம் யாது? இது வந்து ரெக்கரிங் டெபாசிட் டைப்பில் வரும், அதாவது வந்து தொடர் வைப்பு திட்டம் ஆர்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம். சரி, மாதத்துக்கு 200 ரூபா எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 5 வருஷத்துக்கு. ஸோ நீங்கள் தொடர் வைப்பு திட்டம் கண்டுபிடிக்கிறப்ப காலம் வந்து வருஷத்தில் போடணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்முலா வந்து பி இன்ட்டு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஆர் டிவைடட் பை 2 × 12 × 100. ஸோ இதான் வந்து வட்டி, வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் வந்து ஃபார்முலா. சரி, மாதம் வந்து 200 ரூபாய் இல்லையா, ஸோ அதனால் 200ன்னு போடுறோம். 5 வருஷம், 1 வருஷத்துக்கு 12 மாதம், அப்போ 5 வருஷத்துக்குன்னா 12 60 மாதம் பெருக்கல் 60 + 1 கூட்டினா 61 டிவைடட் பை 2 × 12 × 100. இப்போ ஆர் வந்து என்னென்னா அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் வந்து ஆர் வந்து அப்படியே போட்டுக்கிறேன். சரி, இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 13,830 ரூபா கிடைக்குது மொத்த தொகை, 13,830 ரூபா. சரி, நாம் கட்டினது எவ்வளோ அப்படின்னா மாதத்துக்கு 200 ரூபா நம்ம கட்டியிருக்கிறோம். எத்தனை மாதம் கட்டியிருக்கிறோம் அப்படின்னா 60 மாதம், ஏன்னா 5 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 60 மாதம் கட்டியிருக்கிறோம். ஸோ அப்போ 60 × 200 எவ்வளோனா 12,000 ரூபா நம்ம கட்டியிருக்கிறோம். ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடிய 1,830 ரூபா அதான் வந்து நமக்கு வட்டி. ஸோ அப்போ இந்த இடத்துல 1,830 ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம், ஓகேவா? சரி, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த 200, 100, 200 அதனால் மேலே இருக்கிற 200 வந்து கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்து 12 12 12 60. ஸோ அப்போ 1,830
வலது பக்கம் இருக்கக்கூடிய 5 வந்து கீழே வந்துடும், 61 கீழே வந்துடும், ஈக்குவல் டு ஆர். சரி, இப்போ இந்த 61-ஐயும் 183-ஐயும் அடித்தா 3 டைம்ஸ் வரும். சைபருக்கு சைபர் 30/5, 30/5 எவ்வளோ? 6. அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6% அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அதான் வந்து ஆன்சர். அடுத்தது, 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ₹1134 எனில் அசல் யாது? சரி, 3 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பி இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3+R/100. இதான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 3 இயர்ஸுக்கு. சரி, இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 1134 ரூபான்னு கொடுத்துருக்குறாங்க. அசல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் வந்து பார்த்திங்கன்னா 15%. ஸோ அப்போ 15/100, மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால மறுபடியும் 15/100, அடுத்தது 3+15/100. ஓகேவா? இதை வந்து நம்முடைய எழுதலான்னா 3-ம் 100-ம் பெருக்கணும்னா 300 வரும், 5 கூட்டினா 305. ஸோ அப்போ 305/100 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும், 305/100. சரி, இப்போ பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போயிடலாம், இல்லை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் கொண்டு போகலாம். ஸோ 3×5 = 25, 100, 3×5 = 25, 100, 63×5 = 305. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 100 தான் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ அப்போ 25×100. சரி, இப்போ இதிலேருந்து பி வந்து பார்த்தீங்கன்னா 1134 × 20 × 20 × 20. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3×3×63 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். சரி, இப்போ இங்கே 3×3 பெருக்குனா 9. இங்கே 1134 9 அடிச்சிங்கன்னா 9 19 18 6 9 54 வரும். அடுத்தது இந்த 63 ஒரு தடவை, 2 தடவை வந்து 126. ஸோ அப்போ மீதி இருக்கிறது இந்த 2, 20, 20, 20. ஸோ எல்லாத்தையும் பெருக்கினா 16,000 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அசல் ஈக்குவல் டு 16,000. அதான் வந்து ஆன்சர். அடுத்தது, 1, 2, 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் ₹15,000 3 ஆண்டிற்கு கிடைக்கும் கூட்டு வட்டி யாது? சரி, இப்போ மொதல் வருஷம் 15%. ஸோ அசல் எவ்வளோ அப்படின்னா 15,000. ஸோ அப்போ 15,000 × 15%. ஓகேவா? ஸோ 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிட்டோம், 5×5 = 225 சைபருக்கு சைபர். ஸோ அப்போ 2,250 ரூபா வட்டி கிடைக்கும். ஸோ கூட்டு வட்டின்றதுனால இந்த வட்டியை வந்து அசலோடு சேர்த்துக்கிறோம். ஸோ அசல் வந்து 5,000 இல்லையா? ஸோ அந்த 2,250ன்றது 17,250 அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ அதில் அடுத்த வருஷம் எவ்வளோ சதவீதம் வட்டினா 20% வட்டி. ஸோ அப்போ 20/100. ஓகேவா? சரி, இந்த ஒரு சைபருக்கு இந்த ஒரு சைபர், இந்த சைபருக்கு இந்த சைபர் அடிச்சிடலாம். ஸோ அப்போ மீதி இருக்கிறது 2×10 = 2, 2×4 = 1, 5, 7×14 = 2, 2×1 = 3, 3,450 ரூபா வட்டி கிடைக்குது. சரி, இப்போ அடுத்த வருஷத்துக்கு இந்த 3,450 இந்த 17,250 அசல் கூட நாம் கூட்டிக்கணும். ஸோ 3,450. ஸோ சைபர் 5×5 = 10, மீதி 1, 4×2 = 6, 1 = 7, 7×3 = 10, 2. ஸோ 20,700 ரூபா அசல் ஆகிடும். ஸோ இதுக்கு எத்தனை சதவீதம் அப்படின்னா, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 25%. ஸோ அப்போ 25/100. ஸோ இந்த 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடலாம். ஸோ 207 25 பெறுகிறோம். ஸோ 7×25 = 175. ஓகேவா? மீதி 17 சைபரால் பெருக்கும்போது சைபர், அதனால் 7. அடுத்து 20×50 = 51. ஸோ 5,175 ரூபா வட்டி கிடைக்குது. சரி, இது மூணுத்தி, இது மொதல் வருஷ வட்டி, இது 2வது வருஷ வட்டி, இது 3வது வருஷ வட்டி, மூணுத்தையும் கூட்டுறோம் அப்படின்னா 5, 5×5 = 10, 17, மீதி 1, 2×1 = 3, 4, 7×1 = 8,
ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சு அஞ்சும் பத்து. ஸோ 10,875 ரூபா அதான் வந்து ஆன்சர். அடுத்தது 13.3% சதவீதம் ஆண்டு வட்டியில் அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் 3,375 ஆனது 4,096 ஆக மாறும்? சரி, இது கொஞ்சம் ஒரு அப்ராக்சிமேஷன் மெத்தடில் போடலாம். ஸோ 4,096 ரூபா நமக்கு கிடைக்குது. அசல் வந்து பார்த்தீங்கன்னா 3,375 ரூபா. ஸோ அப்போ கழித்தோம்னா 6ல் 5 போச்சுன்னா 1, 9ல் 7 போச்சுன்னா 2, அடுத்தது 10ல் 3 போச்சுன்னா 7. ஸோ அப்போ 721 ரூபா வந்து வட்டி கிடைக்குது. சரி, இப்போ 3,375 ரூபான்றது அசல். வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 13.3%னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் 13 3 பிறகுன்னா 39, அது கூட 1 கூட்டினா 40. ஸோ அப்போ 40/3 அதான் வந்து சதவீதம். ஸோ அப்போ இதில் 40/3 சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகேவா, சதவீதன்றதுனால கீழே வந்து 100 போட்டுக்கிறோம். இப்போ இந்த 3 இதையும் அடிக்கிறோம். 11 3 33, 23 6, 53 5. அடுத்து இந்த ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அடிச்சிடுறோம். அடுத்தது இந்த 10 வந்து பார்த்திங்கன்னா 2 5 10, இதுவும் 2 5 10, மறுபடியும் ஒரு 2 5 10, 5 5 25, 1 2 2 2 2 4. ஸோ அப்போ 225 ரெண்டையும் பெறுக்கிறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 450 ரூபா வட்டி கிடைக்குது. இப்போ இங்கே மொத்த வட்டி வந்து 721 ரூபா. அப்போ ரெண்டு வருஷம்னும்போது இந்த 450 இன்னும் 450 அதிகமாக தான் வரும் கூட்டு வட்டின்றதுனால. அப்போ 900 ரூபாய்க்கு மேலே வருது, ஆனால் இங்கே 721 ரூபா தான் வட்டி வருது. அப்போ 1.5 வருஷம் அதான் வந்து ஆன்சர். சரியா, அடுத்தது ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டில் அதை போன்று 1.69 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த 1.69, இங்கே ஆண்டு என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இந்த 1.69 நாம் இந்த அடுக்கில் 2 வர மாதிரி எழுதணும். ஓகேவா, அப்போ என்ன வரும், 1.3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா, இது வந்து ஒரு மெத்தடு ஷார்ட்கட். அதாவது வந்து 2 ஆண்டுன்றதுனால அடுக்கில் வந்து 2 வரணும். இந்த கொடுத்துக்கிற நம்பரை வந்து அந்த மாதிரி எழுதணும். ஓகேவா, சரி. இப்போ நமக்கு 1.3 வந்துச்சு இல்லையா, அந்த 1.3லேருந்து 1 கழிச்சிக்கணும். 1 கழித்து இன்ட்டு 100. ஓகேவா, இதான் வந்து ஷார்ட்கட். அப்போ 1.3ல் 1 கழிச்ச 0.3. ஸோ அப்போ 0.3 100ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா 30%. ஸோ அப்போ 30% தான் ஆன்சர். சரியா, அடுத்தது ஒரு தொகை கூட்டு வட்டி மூலம் 4 வருடங்களில் 3 மடங்காகிறது, இதே வட்டி வீதம் அந்த தொகை எத்தனை வருடங்களில் 27 மடங்காகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சரி, இப்போ இங்கே மடங்கு வந்து எத்தனை மடங்கு கொடுத்துருக்குறாங்க, 3 மடங்கு. அப்போ அடுக்கில் வந்து 3 வரணும். 27 வந்து எப்படி எழுதலாம்னா 3 3 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா, சரியா. அதுக்கப்புறம் இங்கே எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்குறாங்க, 4 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் 4ஆல் பெருக்கிறோம். ஸோ 3 எவ்வளோ, 12, அவ்வளோதான் ஆன்சர். சரியா, இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தொகை வந்து 100 ரூபான்னு எடுத்துக்கோங்க. தொகை வந்து 100 ரூபா. என்ன கொடுத்துருக்குறாங்க, 4 வருஷத்தில் 3 மடங்கு ஆகிறதுன்னு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ 4 இயர்ஸில் என்னவா மாறுது, 3 மடங்குனா 300 ரூபாயாக மாறுது. சரி, அடுத்த 4 வருஷத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 300 மறுபடியும் ஒரு 3 மடங்கு ஆகுது இல்லையா. ஸோ 3 மடங்குனா 900 ரூபா ஆகும். சரி, அடுத்த ஒரு 4 வருஷத்தில் இந்த 900ன்றது மறுபடியும் 3 மடங்கு ஆகும். ஸோ 2,700 ரூபா. அப்போ 100 ரூபான்றது 2,700 ரூபா மாறுதுன்னா 27 மடங்கு. அப்போ எத்தனை வருஷத்தில், 12 வருஷத்தில். ஓகேவா, ஸோ அப்போ தான் வந்து ஆன்சர். சரியா, இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்வில் இருக்கக்கூடிய ஒரு 10 வினாக்களுக்கான விடைகளை வந்து நாம் பார்த்தோம். ஒரு சில கணக்குக்கு ஷார்ட்கட்டில் பார்த்துருக்குறோம். ஒரு சில கணக்குகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஒரு சில கணக்கு வந்து ஆப்ஷன்லேருந்து விடை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை அப்ராக்சிமேஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ நிறைய பயிற்சி எடுங்க, நிறைய கணக்குகளை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கே வந்து அந்த ஐடியா வந்து தானாகவே வரும்.
ஸோ அப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் 25 வினாக்களுக்கான விடைகளும் வந்து நீங்கள் தேர்வில் வந்து விடையளிக்க முடியும். உங்களுக்கு கணிதம் தொடர்பான வகுப்புகள் வந்து தேவைப்படுகிறது இல்லை சந்தேகங்கள் இருக்கிறது அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். அதற்குரிய விவரங்கள் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதே போல் நீங்கள் கேட்டவை அப்படின்ற ஒரு பகுதி இருக்கிறது. உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் அதை நீங்கள் குறிப்பிட்டக்கூடிய வாட்ஸ்அப் எண் 8015118094க்கு அனுப்பி வைத்தீர்கள் என்றால் அதற்குரிய விடையை வந்து நீங்கள் வீடியோ ஒடியில் பெற முடியும். உங்களுடைய சந்தேகங்களை வந்து தீர்த்து கொள்ள உதவும் ஒரு பகுதி தான் வந்து நீங்கள் கேட்டவை. ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் செய்யுங்க, உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கொடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.